கவனி, எடுத்துக்காட்டு 1.17 எஃப் ஆனது ஆறில் இருந்து ஆறுக்கான சார்பு, மேலும் அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x கழித்தல் 5 என வரையறுக்கப்படுகிறது. 3x - 5 என வரையறுக்கப்படுகிறது. a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் ஏ மற்றும் பி இன் மதிப்புகளை காண்க. ஆறில் இருந்து ஆறுக்கான சார்பு, ஆறுன்றது என்னது, மெய்யெண்கள் இல்லையா, ரியல் நம்பர்ஸ். இப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் சார்பா வரையறுத்திருக்கிறாங்க. இங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வரிசை ஜோடிகளா கொடுத்திருக்கிறாங்க. வரிசை ஜோடின்றதுக்கு இங்க கீழே வந்து கொடுத்திருக்கிறத முத படிங்க. என்னது, ஏயிலிருந்து பிக்கு எஃப் ஒரு சார்பு எங்க? வரிசை ஜோடிகளின் கணத்தை எப்படி எழுதுவோம்னா, எஃப் ஈக்குவல் டு எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பாரு, x, y புரியுதாடா, என்னது x, y. இந்த ஒய்ன்றது என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ நீ என்னன்னு மாத்திக்கலாம், நீ ஒய் ஒய் ஈக்குவல் டு 3x - 5, வேற ஒண்ணும் கிடையாது, அதுதான் இதை கொடுத்த. ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஆனது ஏயிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இங்க எக்ஸ் ஆனது எதிலிருந்து எடுக்கக்கூடிய உறுப்பு, ஆறில் இருந்து எடுக்கக்கூடிய உறுப்பு, புரியுதா? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், வேற ஒண்ணும் கிடையாது, புரிஞ்சுது அடிக்கண்ணு. என்றவாறு அமையும் அனைத்து வரிசை ஜோடிகளின் கணமாக சார்பு எஃப்ஐ குறிக்கலாம். அப்ப இங்க வரக்கூடியது எப்படி எழுதிக்கலாம்னா, இப்ப இங்க இருக்கிறத நல்லா கவனி, எப்படி எழுதலாம்னா, இங்க x, y இருக்குதா, அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எஃப் ஈக்குவல் டு ஏ, ஏன்னா ஏன் தானே கொடுத்துருக்காங்க, ஏ. இங்க நல்லா கவனிங்க, ஏ. அடுத்தது என்னன்னா, இங்க பி இல்ல, உனக்கு இங்க பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க என்னன்னு போட்டுக்கோ, எஃப் ஆஃப் ஏ, வேற ஒண்ணும் கிடையாது, ஏ கமா எஃப் ஆஃப் ஏ, புரியுதா? ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. எக்ஸ் எதனுடைய உறுப்பு, இங்க எக்ஸ்ன்றது பல என்ன கொடுத்துக்கலாம், ஏ. ஏ ஆனது ஆறினுடைய உறுப்பு, புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஏ கமா எஃப் ஆஃப் ஏ, ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. அடுத்து என்னது, ஏ ஆனது எதனுடைய உறுப்பு, ஆறினுடைய உறுப்பு. ஏ நான் பி எழுதலன்னு தெரியுதா? இங்க வந்து அடுத்த இதுக்கு அவங்க 1, b கொடுத்திருக்காங்க, அடுத்த வரிசை ஜோடி. அதனால நீ எப்படி எழுதிக்கிற, ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. இப்ப எக்ஸ் ஆக்சுவலா இங்க என்னன்னா, எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்குது, ஏ வந்திருக்குது. அப்ப ஒய் இருக்கிற இடம் என்னது, எஃப் ஆஃப் ஏ. அப்ப நம்ம இந்த இடத்தை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏயினுடைய நிழல் உரு என்னது, 4. a, 4 ரைட்டா, என்னடாக்கனா a, 4. அப்ப எஃப் ஆஃப் ஏ என்ன, 4. எஃப் ஆஃப் ஏ என்ன, 4, புரியுதுங்களா? அப்படின்னா எதனுடைய நிழலுரு இது, ஏயினுடைய நிழலுரு 4. a, 4 ஏயினுடைய நிழலுரு 4. இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷனுக்காக எழுதியிருக்கேன், நீ வந்து பரீட்சையில எழுத வேண்டாம், புரிஞ்சுதா? அதுக்கு பதிலா நீ எப்படி எழுதணும்ன்றது பாரு, a, 4 எனில் ரைட்டா, ஏயின் நிழலுரு, ஏயின் நிழல் உரு என்னது, 4. அதாவது இந்த பாரு, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. இங்க நான் சொன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5, இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கோம், ஏ போட்டிருக்கோம். அப்ப எஃப் ஆஃப் ஏ எப்படி எழுதிக்கலாம், 3a - 5 ஈக்குவல் டு 4 எழுதிக்கணும். ஏன் எழுதுறோம் தெரியுதா, ஏன்னா ஏயினுடைய மதிப்பை தான் நீ கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸ்ன்றது எதால நீ வந்து பிரதியிட்டு இருக்க, ஏவால பிரதியிட்டு இருக்க. அப்ப இந்த எக்ஸையும் எதால பிரதியிடணும், ஏவால பிரதியிடணும். அப்ப 3a - 5 ஈக்குவல் டு 4. அப்ப 3a = 4+5, இந்த மைனஸ் 5 இந்த பக்கம் போனா +5 ரைட்டா. அப்ப 3a = 9. அப்ப a = என்னது, 9.
பை மூணு, ஏன் பெருக்கல்ல இருக்கிற மூணு இந்த பக்கம் வந்தா என்ன வருது, வகுத்தல் ஆகுது. புரியுதாடா? ஒன்பது மூணு பெருக்கல் ஏன்னு அர்த்தம். மூணு என்ன என்ன அர்த்தம், மூணு பெருக்கல் ஏ. மூணு ஏ ஈக்குவல் டு ஏ, ஒன்பது நினைச்சுக்காத. மூணு ஏ ஈக்குவல் டு ஒன்பது. அப்ப ஏ ஈக்குவல் டு ஒன்பது பை மூணு. அப்ப ஏ ஈக்குவல் டு என்னது, மூணு. ஒரு ஆன்சர் வந்துருச்சா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. ஒன்னு கமா பி, நடக்கணா கொடுத்திருக்காங்க. ஒன்னு கமா பி. அப்ப ஒன்னுன்றது என்னது இங்க, எக்ஸ். என்னது ஒன்னுன்றது எக்ஸ், ரைட்டா? ஒன்னு கமா பி. அப்ப இதனுடைய இது எப்படி எழுதலாம்னா, எஃப் ஈக்குவல் டு ஒன்னு கமா பி, ரைட்டா? எக்ஸ்கியூஸ். அதன்படி பி எதனுடைய உறுப்பு, ஆறினுடைய உறுப்பு, சரியாடா கண்ணா? இப்போ ஒன்னு அப்படின்றது, இப்ப இது எக்ஸ் கமா ஒய் மாதிரிதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்டா, ரைட் இல்லையா? அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒன்னு இருக்குது, ரைட்டா? அப்ப ஒன்னு கமா எஃப் ஆஃப் ஒன்னு, ரைட்டா? வரிசை ஜோடி எப்படி மாறுதுன்னு தெரியுதா? ஒன்னு கமா அப்படின்றது இந்த இடத்துல என்னவா மாறுது, ஒன்னு கமா எஃப் ஆஃப் ஒன்னு, வேற ஒன்னும் கிடையாது, ரைட்டா? அப்ப ஒன்னு அப்படின்றது எந்த இடத்துல பிரதியிடப்பட வேண்டிய மதிப்பு, எக்ஸ் இருக்கிற இடத்துல பிரதியிடப்பட வேண்டிய மதிப்பு. அப்ப எஃப் ஆஃப் ஒன்னு எதுக்கு சமம், பிக்கு சமம். எஃப் ஆஃப் ஒன்னு எதுக்கு சமம், பிக்கு சமம். அப்ப நம்ம இங்க எழுதிக்கலாமா? ரெண்டாவது இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல செஞ்சிட்டு, அடுத்தது ஒன்னு கமா பி எனில், ரைட்டா? ஒன்னின் முன்னுறு, புரியுதா? ஒன்னின் இல்ல நிழலுறு தான், ஏன்னா பி தானே இங்க. ஒன்னின் நிழலுறு பி, ஒன்னின் நிழலுறு பி. இங்க வந்து என்னது, ஏயின் நிழலுறு நாலு, இங்க ஒன்னின் நிழலுறு பி, ரைட்டா? அப்ப நம்ம இங்க என்ன எழுதிக்கணும்னா, நம்ம சொன்னோம்ல, அப்ப இந்த பி இருக்கிற இடத்துல நீ ஆக்சுவலா என்ன போட்டுக்கலாம் பிராக்கெட்ல, எஃப் ஆஃப் ஒன்னு, ஒன்னின் நிழலுறு பி, அதாவது என்னது, எஃப் ஆஃப் ஒன்னு, கரெக்டா? அப்ப நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, இங்க என்ன இருந்துச்சு, மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இருந்துச்சா, ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க இங்க நமக்கு, நிழலுறு. இந்த இடத்துல மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு அப்படின்றது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ், ரைட்டா? இது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப இந்த இடத்துல என்ன வரணும், எஃப் ஆஃப் ஒன்னு, என்னடாக்கனா, எஃப் ஆஃப் ஒன்னு ஈக்குவல் டு மூணு பெருக்கல் ஒன்னு மைனஸ் அஞ்சு. மூணு பெருக்கல் ஒன்னு என்னது, மூணு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன்னுன்றது என்னடாக்கனா, பி. எஃப் ஆஃப் ஒன்னுன்றது என்னது, பி. இங்க எழுதணும், ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த இடத்த என்னன்னு நம்ம போட்டுக்கலாம், நம்ம பி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப பி ஈக்குவல் டு மூணு மைனஸ் அஞ்சு. அப்ப அஞ்சுல இருந்து மூணை கழிச்சோம்னா ரெண்டு, என்ன ரெண்டு, மைனஸ் ரெண்டு. ஏன், குறிகள் மாறி வந்தால் கழிக்கணும், எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த குறிய போறணும், புரிஞ்சுதா? இது எதுக்குன்னா, புரிதலுக்காக இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்த நான், நீ இதெல்லாம் பண்ண வேணாம், இந்த இடத்த மட்டும் நீ பாத்துக்கோ, புரியுதாடிக்கண்ணே? இதெல்லாம் நமக்கு வேண்டாதா, இந்த பார்ட்டே நமக்கு வேண்டாம், ரைட்டா? இந்த பார்ட் எல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்ப இதுதான் வேணும், ஏக்கமா நாலு எனில் ஏயின் நிழலுறு நாலு. புரிஞ்சுக்கணும், எதோட எதை ஈக்குவேட் பண்றோன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன். அப்ப ஏக்கமா நாலுன்னா சும்மா புரிதலுக்காக நீ வேணா போட்டுக்கோ, ஏ கமா, இல்லாட்டி உனக்கு புரியற மாதிரி இப்படி கூட போட்டுக்கோ, எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஏன்னா இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்குது, ஆனா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ வரணும், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நாலு, புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல என்ன வருது, எஃப் ஆஃப் ஏவா மாறுது, ஏ கமா எஃப் ஆஃப் ஏன் மாறுது, புரிஞ்சுதாடி கண்ணு? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சும்மா கணக்கு போட்டு ஏக்கமா ஏனில் ஏன் நிழலு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாலுன்னு போட்டினால புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கணக்கு செய்யணும், ரைட்டா? அதனாலதான் நான் இங்க என்ன போட்டிருக்கேன்னா, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாலு, ஏன்னா ஏன்றது நிழலு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப இந்த மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சுன்றது தான் இங்க நாலு, அந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஏ போட்டிருக்கோம், அப்ப அதுல இருந்து ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, ஒன்னு கமா பின்னு கொடுத்துட்டோம், அப்ப ஒன்னின் நிழலுறு பி. இந்த பீன்றது என்னது, இந்த ஆன்சர், புரியுதுங்களா? இந்த பீன்றது என்னது, ஆன்சர். ஏன்னா அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துறாங்க, ஒன்னு கொடுத்துறாங்க. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம், ஒன்னு,
எக்ஸ்ரகத்துல என்ன போட்டுருக்கோம் ஒண்ணு. அப்ப இந்த எக்ஸ்ரகத்துல என்ன போடுறோம் ஒண்ணு. ஆனா இந்த எஃப் ஆஃப் ஒன்னா அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, பீம் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இங்க பாரு எக்ஸ் கமா இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ரகத்துல ஒண்ணு, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது பி, இதுதானே எஃப் ஆஃப் எக்ஸ். அதனால இது என்ன ஆயிடுச்சு ஒண்ணு. அப்ப ஒண்ணு கமா எஃப் ஆஃப் ஒண்ணு, இது ஒண்ணு கமா எஃப் ஆஃப் ஒண்ணு, இது ஏ கமா எஃப் ஆஃப் ஏ, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோ எதோட எதை ஈக்குவேட் பண்ணணும். சரியா இருக்கா? அதனால இந்த ஸ்டெப் போதும். வேற கலர் இந்த பாருங்க, இந்த ஸ்டெப் சரியாடி செல்லாம். இந்த ஸ்டெப் இது ரைட்டா? அதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூஷன் இது ஃபுல்லா சரியா சரியில்லையா இது வேணும். அதே மாதிரி அடுத்தது பியின் நிழலோடு ரைட்டா இது. அதுக்கப்புறம் எது வேணும்? இந்த பார்ட் சரியா? அதனால இதுதான் வேணும். இதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக, இதுவும் எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த இடமும் என்னது உனக்கு எக்ஸ்பிளனேஷன் தான். எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் புரிதலுக்காக எழுதிக்கும். இல்லாட்டி என்னது ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. அப்ப இது வேண்டாம். இது என்னது ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. இது என்னது ஒன் கமா எஃப் ஆஃப் ஒன். புரிதலுக்காக வேணும்னா இதை ரஃப் காலத்துல எழுதிக்கும், இல்லாட்டி இதுவும் தேவையில்லை. சரியா? இது மட்டும் இருந்தா போதும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா கண்ணா? தேங்க்யூடா கண்ணா.